ஸோ நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா வந்து ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னதுன்னா ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் 143,227. ஸோ இதில் வந்து இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து முன்னாடி செக்ஷன்லேயே பார்த்துருக்கோம் ஈக்ளிடியன் அல்காரிதம் ஸ்டார்டிங்லேயே. ஸோ இப்போ இந்த 227 வந்து நம்ம 143 யூஸ் பண்ணி எழுதுனா 1 × 143 ரிமைண்டர் 84, அதாவது டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி எழுதுவோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த 143 வந்து 84 யூஸ் பண்ணி எழுதணும். ஸோ 84 யூஸ் பண்ணி எழுதும் போது நான் என்ன செஞ்சிடுறேன்னா 2 × 84 போடுறேன். 2 × 84 போட்டேன்னா எனக்கு என்னவாகும் அப்படின்னா அது 168 கிடைக்கும். அதனால ரிமைண்டரை வந்து −25 அப்படின்ட்டு போட்டிருக்கேன். தென் அகைன் இந்த 84 வந்து 25 யூஸ் பண்ணி எழுதணும்னா வந்து ரிமைண்டர் 9. அதுக்கடுத்து 25 யூஸ் பண்ணி எழுதணும்னா ரிமைண்டர் 7. அகைன் 9 வந்து 7 யூஸ் பண்ணி எழுதுனா ரிமைண்டர் வந்து 2. அகைன் 7 வந்து 2 யூஸ் பண்ணி எழுதுனா ரிமைண்டர் வந்து 1 அப்படின்ட்டு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ அங்கே ஜிசிடி கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா வந்து ரிமைண்டர் 0 வர வரைக்கும் போட்டிருப்போம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்லேயும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம். இந்த 2 வந்து 1 யூஸ் பண்ணி எழுதுனா 1 × 2 + 0 அப்படின்ட்டு வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டு ஸ்டெப்பில் இது இப்படியும் வந்து எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சுன்னா ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியும்ல. ஸோ எந்த இதில் 0 வருதோ அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை தான் வந்து நம்ம ஜிசிடி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ ஜிசிடி ஆஃப் 143,227 வந்து 1 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த சம்முக்கு நம்ம ஜிசிடி தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஜிசிடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் பார்த்துருந்தோம்ல, ஜிசிடி இன்ட்டு எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்ட்டு. அப்போ அதுலேருந்து எல்சிஎம் தேவை அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் டிவைடடு பை ஜிசிடி அப்படின்ட்டு போட்டுடலாம். ஸோ இங்கே 143 ஒரு நம்பர், 227 இன்னொரு நம்பர், இது டிவைடடு பை இது ரெண்டுத்துக்கும் ஜிசிடி வந்து 1. அப்போ இது ரெண்டோட மல்டிப்பிள் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வந்து எல்சிஎம் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ எல்சிஎம் கேட்டாலும் நம்ம ஜிசிடி கண்டுபிடிச்சா தான் எல்சிஎம் கண்டுபிடிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 143.227 இது கிடையாது, இது 143 × 227. ஓகேவா? இது வந்து டெசிமல் வேல்யூ கிடையாது, 143 × 227. ஸோ நாம் சொன்ன மாதிரியே எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் டிவைடட் பை ஜிசிடி, இதை வந்து போட்டுக்கிடுவோம். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்ளம். இதே மாதிரி நான் ரெண்டு ப்ராப்ளம் இங்கே கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளமை வந்து நீங்களாக செஞ்சு பாருங்கள். ஸோ மொதல் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் 306,657, இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஆன்சர் வந்து 22338 வரணும். வேணா வீடியோவை பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் 272,1479. ஸோ இதுக்கும் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஜிசிடி வந்து 17 வரும், அதனால எல்சிஎம் வந்து 23664. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளமும் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் லாஸ்ட் ப்ராப்ளம் என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரூவ் தட் த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் டிவைட்ஸ் லீஸ்ட் காமன் மல்டிப்பிள். எப்போவுமே கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் வந்து லீஸ்ட் காமன் மல்டிப்பிளை டிவைட் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் ஒரு ப்ராப்ளம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமா, ஜிசிடி இன்டு எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இதில் ஜிசிடி ஆஃப் ஏக்கமா பியை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலான்னா ஒரு டி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இது டெஃபினிஷன்லேருந்து என்ன சொல்ல முடியும்னா டி டிவைட்ஸ் ஏ, டி டிவைட்ஸ் பி அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? அப்போ இதுலேருந்து எப்படி எழுதிக்கலான்னா ஏயை வந்து சம் டி இன்ட்டு என்னு எழுதிக்கலாம், அதை மாதிரி பியை வந்து டி இன்ட்டு எம்னு எழுதிக்கலாம். அப்போ நான் இதை வந்து எந்த ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ மொதல் ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா ஜிசிடிக்கு பதிலாக டி இன்ட்டு எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக டிஎன், பிக்கு பதிலாக டிஎம்மை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். இதில் ஒரு டி கேன்சல் ஆயிரும். டி கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு டி இன்ட்டு என்எம் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிரும். ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு மல்டிபிள் ஆஃப் டின்னு கிடச்சிட்டதுனால டி டிவ
divides LCM அப்படினு சொல்லலாம் so but d is nothing but gcd of a comma b therefore gcd divides LCM அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம் ஜிசிடி டிவைட்ஸ் எல்சிஎம் அப்படிங்கிறது ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம ஈக்ளிடியன் அல்காரிதம் யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸை வந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த ப்ராப்ளம் வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள் ஹோம்ஒர்க் ப்ராப்ளம்ஸையும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ கிவன் த நான் ஜீரோ இன்டீஜர்ஸ் ஏ அண்ட் பி Establish the following factors concerning the LCM of A comma B. So, in the LCM of A comma B, in the definition of achittu, in the problems vandhu varu. So, first problem ennadhu appadina, GCD equal to LCM if and only if A equal to plus or minus B. GCD equal to LCM if and only if A equal to plus or minus B. இதை தான் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு சப்போஸ் GCD D equal to GCD of A comma B அப்படின்ட்டு எடுத்துக்கலாம் பட் ஜிசிடியும் எல்சிஎம்மும் ஈக்குவல் அப்படின்ட்டு நம்ம அசியூம் பண்ணி வச்சுருக்கிறோம் ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா அது என்ன தெரியும் ஜிசிடி இன்டு எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்ட்டு இந்த ஃபார்முலா நமக்கு தெரியுமா ஸோ இப்போ டி ஈக்குவல் டு ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி அப்படின்னா இதிலிருந்து டி டிவைட்ஸ் ஏ அப்படின்ட்டு டெஃபனிஷன் வந்து நமக்கு தெரியும் டி டிவைட்ஸ் ஏ அப்படின்னா நம்மளால் என்ன எழுத முடியும் ஏ ஈக்குவல் டு டி இன்ட்டு எக்ஸ் அப்படின்ட்டு எழுதிக்கிட முடியுமா ஸோ இப்போது என்ன செய்யலாம் அப்படின்னா ஜிசிடியும் எல்சிஎம்மும் ஈக்குவல் இது ரெண்டையுமே வந்து நான் டி அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறேன்னா அப்போ இந்த ஈக்குவேஷனில் என்னென்ன சொல்லலாம் ஜிசிடிக்கு பதிலாகவும் டி போட்டுக்கலாம் எல்சிஎம்முக்கு பதிலாகவும் டி போட்டுக்கலாம் ஏக்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னா டிஎக்ஸ்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்ட்டு பி அப்படின்ட்டு எழுதிக்கலாம் ஸோ டி இது ரெண்டுமே வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு டி ஈக்குவல் டு எக்ஸ் பி அப்படின்ட்டு கிடைக்கும் ஸோ டி ஈக்குவல் டு எக்ஸ் பி அப்படின்ட்டு கிடைக்கிறதுனால நம்மளால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா பி டிவைட்ஸ் டி அப்படின்ட்டு சொல்ல முடியும் ஸோ அகைன் நமக்கு இதிலேருந்து என்ன தெரியும் டி ஈக்குவல் டு ஜிசிடி ஆஃப் ஏ கமா பினா டி டிவைட்ஸ் பி அப்படின்ட்டு டெஃபினிஷன் இதுலேருந்து நமக்கு தெரியுமா அப்போ டி டிவைட்ஸ் பி இங்கே இருக்குது பி டிவைட்ஸ் டி வந்து இங்கே இருக்குது அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா பி டிவைட்ஸ் டின்னு கிடச்சிருக்குது அண்டு டி டிவைட்ஸ் பி அப்படின்ட்டு கிடச்சிருக்குது ஸோ அப்போ இது ரெண்டுமே வந்து ட்ரூவாக இருக்கணும்னா ஒரே பாசிபிலிட்டி வந்து டியும் பியும் ஈக்குவலாக தான் வந்து இருக்க முடியும் ஆனால் சைன் வந்து எப்படினாலும் இருந்துக்கலாம் பட் டியும் பியும் வந்து ஈக்குவலாக தான் வந்து இருக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லலாம் தெர்ஃபோர் டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பி சிமிலர்லி நம்ம என்ன ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்ஹெச்எஸ் ரெண்டுமே ஈக்குவலா ஸோ நமக்கு வந்து ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் அப்படின்ட்டு சொல்ல முடியுமா அப்போ அதுலேருந்து நமக்கு தேவையானது என்னதுன்னா ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பி தான் குவெஸ்டினில் கொடுத்துருக்குறாங்க தெர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் அப்போது ஜிசிடி ஈக்குவல் டு எல்சிஎம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு நம்ம ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பி அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அசியூம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பி அப்படிங்கிறத வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஆகியிருந்தால் ஏ வந்து பியை டிவைட் பண்ணும் பி வந்து ஏவை டிவைட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் நமக்கு நோன் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா ஜிசிடி ஈக்குவல் டு modulus of A and LCM equal to modulus of B அதாவது ஈக்குவலன் கண்டிஷன் வச்சு ஒரு தியரம் வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்துருப்போம் ஏ டிவைட்ஸ் பி அப்படின்னாலும் ஜிசிடி ஏ டிவைட்ஸ் பி அப்படின்னாலும் ஜிசிடி ஆஃப் ஏகமா பி ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் ஏனாலும் எல்சிஎம் ஆஃப் ஏகமா பி ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் பி இதெல்லாமே வந்து ஈக்குவலன் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பி அப்படின்ட்டு எழுதிட்டோமா அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த இடத்துல எல்சிஎம் ஈக்குவல் டு பிக்கு பதிலாக நம்மளால் ஏவை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும்
ஓகேவா? ஸோ பிக்கு பதிலாக ஏவை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா, ஸோ இது ரெண்டுத்துலேருந்து என்ன சொல்லிட முடியும்னா, ஜிசிடி ஈக்குவல் டு எல்சிஎம் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ அந்த ஈக்குவலன் கண்டிஷன் தியரத்தை வச்சுட்டு கான்வர்ஸ் பட்டை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பி இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பி அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, எல்சிஎம் ஆஃப் கேஏ கமா கேபியை வந்து கே இன்ட்டு எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பின்னு எழுதிக்கலான்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது ஏற்கனவே வந்து ஜிசிடிக்கு ப்ரூவ் பண்ணியிருந்தோம். ஸோ இதையே வந்து நம்ம இப்போது எல்சிஎம்க்கு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி இன்ட்டு எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி அப்படிங்கிறது வந்து தெரியுமா? ஸோ அதை வந்து நம்ம இங்கே எழுதி வச்சுருக்குறோம். ஸோ இப்போது ஜிசிடி ஆஃப் கேஏ கமா கேபி அதை நம்ம ஏற்கனவே என்னென்ன ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம்னா, கே இன்ட்டு ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ இன்ட்டு எல்சிஎம் ஆஃப் கேஏ கமா கேபி இது என்னது வரும் அப்படின்னா, திஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கே இன்ட்டு ஏபி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இதை வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கிறேன் அவ்வளோதான். ஸோ இப்படி எழுதியாச்சுன்னா ரெண்டு பக்கமும் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஒரு கே ஒரு கேவை வந்து கேன்சல் பண்ண முடியும். ஸோ ஒரு கே கேன்சல் பண்ணுறேன். இப்போ ஏபிங்கிறது நத்திங் பட் ஜிசிடி இன்ட்டு எல்சிஎம் அப்படின்ட்டு நமக்கு தெரியுமா? அப்போது ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி இன்ட்டு எல்சிஎம் ஆஃப் கேஏ கமா கேபின்னு இருந்தது, இது ஈக்குவல் டு ஏ கே இன்ட்டு ஏபி அப்படின்ட்டு இருக்குது. அப்போ இதை வந்து எப்படி எழுதிக்கிறேன்னா, கே இன்ட்டு ஏபியை வந்து ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி இன்ட்டு எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பின்னு எழுதிக்கலாம் நமக்கு தெரியும். ஸோ அப்படி எழுதி வச்சுருக்கிறேன். ஸோ இப்படி எழுதுனா ஒரு ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த எல்சிஎம் ஆஃப் கேஏ கமா கேபிங்கிறது என்னது அப்படின்னா, திஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பி அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து ரெண்டாவது ப்ராப்ளம், எல்சிஎம் ஆஃப் கேஏ கமா கேபி ஈக்குவல் டு கே இன்ட்டு எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பி. தேர்டு ப்ராப்ளம் என்னதுன்னா, எம்முங்கிறது வந்து ஒரு காமன் மல்டிப்புள் ஆஃப் ஏ கமா பி. எம்முங்கிறது வந்து காமன் மல்டிப்புள்னு கொடுத்துருக்காங்க, அதாவது ஏ டிவைட் சிஎம் பி டிவைட் சிஎம் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா தென் இந்த நம்பர்ஸோட எல்சிஎம்மும் வந்து எம்மை டிவைட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். ஸோ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, லெட் எல் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பி அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம அப்போ என்ன சொன்னால் போதும் அப்படின்னா, எல் டிவைட் சிஎம் அப்படிங்கிறத வந்து சொன்னால் போதும். ஸோ இப்போது எல் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பி அப்படின்ட்டு இருக்கிறதுனால இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, டிவிஷன் அல்காரிதம் படி த எம்மை வந்து எல் இன்ட்டு கியூ ப்ளஸ் ஆர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். டிவிஷன் அல்காரிதம் படி சப்போஸ் ஆர் வந்து ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா எம் ஈக்குவல் டு எல் கியூ அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ இதுலேருந்து எல் டிவைட் சிஎம்னு சொல்லிடலாம். ஸோ நமக்கு வந்து ப்ரூஃப் வந்து ஓவர். சப்போஸ் ஆர் வந்து ஜீரோக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னா தென் நம்ம ஆரை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா, இந்த ஸ்டெப்லேருந்து எம் மைனஸ் எல் கியூ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஆரை வந்து நம்ம எம் மைனஸ் எல் கியூ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போது சின்ஸ் எம் அண்ட் எல் ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி, ஏ டிவைட்ஸ் எம் பி டிவைட்ஸ் எம் அப்படின்ட்டு தெரியுமா? குவஸ்டினில் கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, எம்மை வந்து ஏ இன்ட்டு எக்ஸ் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். சிமிலர்லி எல்லை வந்து நம்ம எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பின்னு ஃபஸ்ட்டு லைனில் எழுதி வச்சுருக்குறோம். அப்போ இதிலிருந்து ஏ டிவைட்ஸ் எல் பி டிவைட்ஸ் எல் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன எழுதிக்க போகிறோம்னா, எல்லை வந்து நம்ம ஏஒய் அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். ஓகேவா? அப்போ எம் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் எல் ஈக்குவல் டு ஏஒய் அப்படின்ட்டு இருக்குது.
ஸோ இப்போ ஆர் நமக்கு என்னது எழுதி வச்சுருந்தோம்னா எம் மைனஸ் எல்கியூ அப்படின்ட்டு எழுதி வச்சுருந்தோமா, எம்முக்கு பதிலாக ஏஎக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், எல்லுக்கு பதிலாக ஏஒய்யை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இன்ட்டு கியூ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதுலேருந்து எதை பொதுவாக எடுக்க போகிறோம் அப்படின்னா வந்து ஏவை பொதுவாக எடுக்க போகிறோம். ஸோ ஏவை பொதுவாக எடுத்தால் நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் கியூ அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். சிமிலர்லி பி டிவைட்ஸ் எம்ங்கிறது வந்து குவெஸ்டியில் கொடுத்துருக்குறாங்க, அதை மாதிரி பி டிவைட்ஸ் எல் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ அப்போ எம்மை வந்து நம்ம பி இன்ட்டு யூ அப்படின்ட்டு எழுதிக்கலாம், எல்லை வந்து பி இன்ட்டு வி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதணுன்னா ஆர் ஈக்குவல் டு எம் மைனஸ் எல் கியூங்கிறது எப்படி ஆகும் அப்படின்னா பியூ மைனஸ் பிவி கியூ அப்படின்ட்டு ஆகும். ஸோ இதுலேருந்து பியை பொதுவாக எடுத்தால் யூ மைனஸ் வி கியூ அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்போது இந்த ஸ்டெப்லேருந்தும் இந்த ஸ்டெப்லேருந்து என்ன சொல்லலான்னா, இந்த சைடு ஆர் தானே இருக்குது, அதனால் என்ன சொல்லலான்னா ஆர் இஸ் மல்டிபிள் ஆஃப் ஏ அண்டு பி. ஆர் வந்து மல்டிபிள் ஆஃப் ஏ கமா பி அப்படின்ட்டு சொல்லலாம், ஓகேவா? ஆனால் எல்லுங்கிறது என்னதுன்னா லீஸ்ட் காமன் மல்டிப்பிள் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஆர் வந்து மல்டிப்பிள் பட் எல்லுங்கிறது லீஸ்ட் காமன் மல்டிப்பிள். அப்போ நமக்கு வந்து ஆர் வந்து எல்லை விட பெருசு அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஆனால் நம்ம டிவிஷன் அல்காரிதமில் என்ன எழுதியிருக்கிறோன்னா எம் ஈக்குவல் டு எல் கியூ ப்ளஸ் ஆர் வித் ஜீரோ லெஸ் தேன் ஆர் லெஸ் தேன் எல் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கோம். அப்போ ஆர் லெஸ் தேன் எல்லுக்கு வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் வருது. ஸோ எதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் வருதுன்னா ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்ததுனால இந்த கான்ட்ரடிக்ஷன் வருது. தேர்ஃபோர் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ தான் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஆர் ஜீரோவாக இருந்தால் எல் வந்து எம்மை டிவைட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். தேர்ஃபோர் எல்சிஎம் ஆஃப் ஏகமா பி டிவைட்ஸ் எம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ப்ரூவ் ஆகும். ஸோ நான் வேகமாக போகிற மாதிரி இருந்ததுன்னா வீடியோவை பாஸ் பண்ணி ரெண்டு மூணு தடவை நீங்களே வந்து போட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னதுன்னா லெட் ஏபிசி மூணுமே வந்து இன்டீஜர்ஸ், டி ஈக்குவல் டு ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி கமா சி அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இந்த டி வேறு எதுக்கும் ஈக்குவலாக இருக்கும்னா ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி கமா சி இதுக்கு ஈக்குவல், அல்லது ஜிசிடி ஆஃப் ஏ கமா ஜிசிடி ஆஃப் பி கமா சிக்கு ஈக்குவல், அல்லது ஜிசிடி ஆஃப் ஏ கமா சி கமா பிக்கு ஈக்குவல். அதாவது மூணு நம்பர்ஸுக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், 2, 4, 6க்கு ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுக்கு மூணுக்குமே ஒரே நேரத்தில் கண்டுபிடிக்கலாம், அல்லது 2,4க்கு ஜிசிடி கண்டுபிடிச்சிட்டு வரக்கூடிய ஆன்சரையும் 6ஐயும் சேர்த்து ஜிசிடி கண்டுபிடிக்கலாம், அல்லது 4,6க்கு ஜிசிடி கண்டுபிடிச்சிட்டு வரக்கூடிய ஆன்சருக்கும் 2க்கும் ஜிசிடி கண்டுபிடிக்கலாம், அல்லது 2,6க்கு ஜிசிடி கண்டுபிடிச்சிட்டு வரக்கூடிய ஆன்சருக்கும் 4க்கும் ஜிசிடியை வந்து கண்டுபிடிக்கலாம். இது எல்லாமே வந்து ஈக்குவல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து இந்த ப்ராப்ளம், ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் ப்ரூவ் பண்ணுவோம், ரிமைனிங் எல்லாமே வந்து சேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். ஏன்னா இது எல்லாமே ஈக்குவல்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டோன்னா ரிமைனிங் வந்து சிமிலர் ப்ரூஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஸோ அப்படி தான் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு லெட் டி ஈக்குவல் டு ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி கமா சி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ அப்போ இந்த ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி இருக்குல்ல, இதை வந்து சம் எஃப் அப்படின்ட்டு எழுதிக்கிறேன். அப்படி எழுதிக்கிட்டேன் அப்படின்னா அதை மாதிரி ஜியை வந்து என்னென்ன எழுதிக்க போகிறேன் அப்படின்னா ஜிசிடி ஆஃப் எஃப் கமா சி அப்படின்ட்டு எழுதிக்கிறேன். அப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணால் போகிறோன்னா டி ஈக்குவல் டு ஜின்னு ப்ரூவ் பண்ணால் போதுமா? ஏன்னா ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி தான் வந்து என்னதுன்னா எஃப். அப்போ இதுக்கு பதிலாக எஃப் போடலாம். இதுக்கு பதிலாக எஃப் போட்டால் ஜிசிடி ஆஃப் எஃப் கமா சின்னு ஆகும். இது ஜிசிடி ஆஃப் எஃப் கமா சியை தான் வந்து நான் ஜி அப்படின்ட்டு வச்சுருக்கிறேன்.
So, na enna prove panna podum appadina d equal to g abingiradha vandu prove panna podum. So, ipa f equal to gcd of a comma b nu na ezhudhi vechirukren na appa idhil endu na enna solla mudiyum appadina and g equal to gcd of f comma c idhaiyum vandu na ezhudhi vechirukren. So, ipa indha rendavathu line la endu enna sollirala na f vandu g vandu f divide பண்ணும் அப்படினு சொல்லலாம் அதுதான gcd ஓட definition g வந்து f divide பண்ணும் அப்படினு சொல்லலாம் so g வந்து f divide பண்ணுச்சு அப்படினா f வந்து a-வ divide பண்ணுமா இதுல இருந்து f வந்து a-வையும் divide பண்ணும் f வந்து b-யையும் divide பண்ணும் அப்ப இது ரெண்டையும் நம்ம combine பண்ணோம்னா g வந்து a-யையும் divide பண்ணும் g வந்து b-யையும் divide பண்ணும் அப்படினு சொல்ல முடியும் ஆனா இந்த லைன்லேருந்து நமக்கு என்னது கிடைக்குது அப்படின்னா ஜி வந்து சியை டிவைட் பண்ணுது அப்படின்ட்டு கிடைக்குதா தேர்ஃபோர் அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஜி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டி அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் ஸோ நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு வந்து என்னது இருக்குது அப்படின்னா ஜி ஈக்குவல் டு ஜிசிடி ஆஃப் எஃப் கமா சி அப்படின்ட்டு இருக்குது ஸோ அப்போ இதிலிருந்து ஜி டிவைட்ஸ் எஃப் அப்படின்ட்டு சொல்லலாம் அப்புறம் எஃப் ஈக்குவல் டு ஜிசிடி ஆஃப் ஏ கமா பின்னு இருக்குது அப்போ இதுலேருந்து எஃப் டிவைட்ஸ் ஏ எஃப் டிவைட்ஸ் பி அப்படின்ட்டு சொல்லலாம் இப்போ இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணோம்னா ஜி டிவைட்ஸ் எஃப் எஃப் டிவைட்ஸ் ஏனா ஜி டிவைட்ஸ் ஏ ஜி டிவைட்ஸ் எஃப் எஃப் டிவைட்ஸ் பினா ஜி டிவைட்ஸ் பி அப்படின்ட்டு சொல்ல முடியும் ஆல்சோ நமக்கு இந்த லைன்லேருந்து என்ன சொல்லலாம்னா ஜி டிவைட்ஸ் சி அப்படிங்கிறத வந்து சொல்லலாம் ஸோ ஜி வந்து சியை டிவைட் பண்ணுது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஜி வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டி அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும் ஆல்சோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா டி டிவைட்ஸ் எஃப் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு தெரியும் அதாவது டி வந்து எஃப்பை வந்து டிவைட் பண்ணும் அப்படின்ட்டு நமக்கு தெரியும் ஏன்னா டிங்கிறது என்னதுன்னா ஜிசிடி ஆஃப் F, C இதுதான் வந்து டின்னு நம்ம எழுதி வச்சுருக்குறோம் ஸோ டி வந்து எஃப்ஐ டிவைட் பண்ணும் அப்படின்ட்டு தெரியும் ஸோ இப்போ நம்ம என்ன எழுதிக்க போகிறோம் அப்படின்னா லெட் எஃப் இஸ் ஈக்குவல் டு சம் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம் இப்போ டி டிவைட்ஸ் ஏங்கிறதுனால ஏவை வந்து டி இன்ட்டு யூன்னு எழுதிக்கலாம் டி டிவைட்ஸ் பி அப்படிங்கிறதுனால பியை வந்து டி இன்ட்டு வி அப்படின்ட்டு எழுதிக்கலாம் அப்போ எஃப்ல ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா டி ஏக்கு பதிலாக டியூ போட்டோம்னா டியூஎக்ஸ் ப்ளஸ் டிவிஒய் அப்படின்ட்டு எழுதிக்க முடியுமா அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு டி இன்ட்டு யூஎக்ஸ் ப்ளஸ் விஒய்ன்னு எழுத முடியுமா அப்போ இதுலேருந்து டி டிவைட்ஸ் எஃப் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம் ஸோ அதனால தான் டி டிவைட்ஸ் எஃப் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் இப்போது சின்ஸ் டி டிவைட்ஸ் சி ஸோ டி டிவைட்ஸ் சி அப்படிங்கிறதுனால நம்மளால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா டி டிவைட்ஸ் ஜி அப்படின்னு சொல்லிடலாம் டி வந்து சியை டிவைட் பண்ணிடுச்சுன்னா டி ஆட்டோமேட்டிக்காக ஜியையும் டிவைட் பண்ணிடும் தேர்ஃபோர் டி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜி அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும் டி வந்து ஜியை டிவைட் பண்ணிச்சுன்னா டி தான் பெரிய நம்பராக வந்து இருக்கும் அப்படின்ட்டு ஸோ நம்ம ஏற்கனவே என்ன ப்ரூவ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜி அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ இப்போ வந்து டி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜின்னு கிடச்சிருச்சு தேர்ஃபோர் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டோம் அப்படின்னா டி ஈக்குவல் டு ஜி அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும் ஸோ இதில் டிங்கிறத நம்ம என்னென்னு எழுதி வச்சுருக்குறோன்னா GCD of A, கமா பி கமா சி அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்குறோம் ஜிங்கிறது என்னதுன்னா GCD of A, கமா பி கமா சி அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டுமே ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு சிமிலர்லி அதர் வேல்யூஸும் வந்து ஈக்குவல் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம் ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம் ஸோ இதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனாக மூணு நம்பர்ஸுக்கு ஜிசிடி கண்டுபிடிப்போம் இப்போது ப்ராப்ளம் என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஃபைண்ட் த இன்டீஜர்ஸ் எக்ஸ் ஒய் இசட் சாட்டிஸ்ஃபையிங் ஜிசிடி ஆஃப் 198,288,512 ஸோ இந்த மூணு நம்பர்ஸுக்கும் ஜிசிடியை வந்து நம்மளால் 198x + 288y
plus 512 is set அப்படினு எழுத முடிஞ்சதுனா xy z வந்து என்ன அப்படிங்கறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா சோ இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் 288 198 இந்த ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ்க்கு வந்து gcd வந்து முதல்ல கண்டுபிடிக்கலாம் சோ gcd கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட் நமக்கு தெரியும்ல ஒரு நம்பரை இன்னொரு நம்பரோட மல்டிப்ளை எழுதிட்டு ரிமைண்டர் என்னது வருது அப்படினு எழுதி இருப்போம் ஸோ இங்கே வந்து 1 × 198 அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம் ஸோ இப்படி எழுதியாச்சுன்னா அகைன் 198 வந்து 90 மல்டிப்ளை எழுதுனா ரிமைண்டர் வந்து 18 அகைன் 90 18 மல்டிப்ளை எழுதுனா ரிமைண்டர் வந்து 0 அதனால 198 ஸோ அதனால் 288 198 ஜிசிடி வந்து நம்ம என்னென்ன சொல்லிடலாம்னா வந்து 18 அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம் ஸோ இது சொன்னதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வேல்யூஸ் வந்து பார்க்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன செஞ்சுருக்குறோம் அப்படின்னா இப்போ இந்த 18 இருக்குல்ல இந்த 18 வந்து ரிவர்ஸில் வந்து எழுதியிருக்கிறோம் ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து 18 நீங்கள் எப்படி எழுதலான்னா 198 மைனஸ் 2 × 90 அப்படின்ட்டு எழுதிக்கலாம் அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து 90 எப்படி எழுதிக்கலாம்னா 198 மைனஸ் 2 × 288 மைனஸ் 1 × 198 அப்படின்ட்டு எழுதிக்கலாம் ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் போதும் நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இதை மாதிரி வந்து கிடைக்கும் மைனஸ் 2 × 288 ப்ளஸ் 3 × 198 அப்படின்ட்டு ஸோ இப்படி கிடைச்சிது அப்படின்னா அகைன் 512 வந்து எழுத பார்க்கணும் 512 வந்து 288 மல்டிப்ளை எழுதணும் 28 மல்டிப்ளை எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 512 இப்படி எழுதிக்கலாம் அகைன் இந்த 18 வந்து 8 மல்டிப்ளா நம்ம வந்து எழுதணும் அப்படின்னா ரிமைண்டர் வந்து 2 கிடைக்கும் ஏன்னா ஏன் 18 மல்டிப்ளா எழுதுகிறோம் அப்படின்னா 198 288 ஜிசிடி வந்து நமக்கு 18 அப்படின்ட்டு கிடச்சிருக்குது அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா இந்த 18 மூணாவது நம்பரான 512 தான் வந்து ஜிசிடியை வந்து கண்டுபிடிக்கணும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 512 18 மல்டிப்ளா வந்து நம்ம எழுதணும் அப்போது நம்ம என்ன செஞ்சுருக்குறோன்னா இந்த 512 வந்து 18 மல்டிப்ளா எழுதுகிறோம் ஸோ 18 512ங்கிறது அப்ராக்சிமேட்டாக 28 வரும் ரிமைண்டர் வந்து 8 வரும் ஓகேவா அதனால தான் வந்து இதை நம்ம 18 மல்டிப்ளா எழுதியிருக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு 18 8 மல்டிப்ளா எழுதணும் அகைன் 8 வந்து 2 மல்டிப்ளா எழுதணும் ஸோ எழுதும் போது ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிரும் அதனால 512 18 ஜிசிடி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 2 அப்படின்ட்டு கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு 2 வந்து இதை மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதி வச்சுருக்கோம் லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ 2 எப்படி எழுதி வச்சுருக்கிறோன்னா 57 × 18 மைனஸ் 2 × 212 அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்குறோமா 512 ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு அகைன் 18 வந்து இப்போ எப்படி எழுதியிருப்போம் அப்படின்னா 3 × 198 மைனஸ் 2 × 288 அப்படின்ட்டு முன்னாடி எழுதியிருப்போம் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு எந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டுட்டு வரணும்னா இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டுட்டு வரணும் அதாவது 198 × 171 × 198 இருக்குல்ல அதையே நான் மாற்றி எழுதிக்கிறேன் 198 × 171 அப்படின்ட்டு ரெண்டாவது நம்பர் வந்து மைனஸ் 114 × 288 இருக்குது இதை ப்ளஸ் 288 × −114 அப்படின்ட்டு எழுதிக்கிறேன் மூணாவது நம்பர் மைனஸ் 2 × 512 இருக்குது இதை ப்ளஸ் 512 × −2 அப்படின்ட்டு எழுதிக்கிறேன் ஸோ இப்படி எழுதியாச்சுன்னா இது வந்து 198x ப்ளஸ் 288y ப்ளஸ் 512z அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டில் வந்து வந்துடுது ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா xyzோட ஆன்சர் வந்து கிடச்சிரும் தர்ஃபோர் மூணு நம்பர்ஸுக்கு வந்து நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொதல் ரெண்டு நம்பருக்கு ஜிசிடி கண்டுபிடிச்சிட்டு வர ஆன்சரை வச்சுட்டு மூணாவது நம்பரோடு கம்பேர் பண்ணி ஜிசிடியை வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ அதுதான் வந்து இந்த ப்ராப்ளம்